தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் 73rd குடியரசு தினம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பார்வையாளர்களை கவர்ந்த 75 விமானங்கள் பங்கேற்ற சாகச நிகழ்ச்சி, பல்வேறு மாநிலங்கள் மற்றும் துறைகளின் அலங்கார ஊர்திகள் மற்றும் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள். குடியரசு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. சென்னையில் குடியரசு தின விழா. தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் ஆளுநர் R.N. Ravi. வீரதீர செயல் புரிந்த காவல்துறையினருக்கு அண்ணா பதக்கங்களை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மறைந்த முப்படை தளபதி பிபின் ராவத், கல்யாண் சிங் உட்பட 128 பேருக்கு இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிப்பு.